பிரியாணி கூட இந்த பொருளை சேர்த்து சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம உயிருக்கே ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம சாதாரணமாக சாப்பிடும்போது செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் நம்ம உயிருக்கே ஆபத்தாக முடியுது. அந்த மாதிரி பிரியாணி கூட எதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றதுனால என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இப்போ சமீப காலமாக நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம். இது சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க, அது சாப்பிட்டு செத்து போயிட்டாங்கன்ற மாதிரியான தகவல் வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறுறதுக்கும் நம்ம உயிரே போகிற அளவுக்கு மாறுறதுக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பிரியாணியோட ஒரு சில பொருட்களை சேர்த்து சாப்பிட்றது. பிரியாணி உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டால் உடம்புக்கு நல்லது தான். பிரியாணியில் நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நன்மை செய்யக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் எதுவுமே நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது நஞ்சாக தான் மாறும். இப்போல்லாம் ஒரு சிலர் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாரத்தில் 4 நாள் 5 நாள் வரைக்கும் பிரியாணியே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக ஆரோக்கியமானதாக இருக்காது. அதுலேயும் நல்லா டேஸ்ட்டாக செய்யக்கூடிய கடை எதுன்னு தேடி தேடி அதே கடையில் திரும்ப திரும்ப சாப்பிட்றாங்க. அவங்க ஒரு ஸ்பூன் அஜினமோட்டோ போடுற இடத்துல 2-3 ஸ்பூன் அஜினமோட்டோ போட்டு செஞ்சாங்கன்னா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ்டாக தான் இருக்கும். அதுவே நம்ம திரும்ப திரும்ப சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே அடி வாங்கிடும். அதே மாதிரி பிரியாணியோட நிறுத்தாமல் அந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு சில பொருட்களை சேர்த்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ பிரியாணியோட எதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். பிரியாணியோட நீங்கள் எதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பிரியாணி சாப்பிடும் போது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. அதுலேயும் கேஸ் ஃபில் பண்ணப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுப் பொருட்கள் மாதிரி பிரியாணி கிடையாது. ஆல்ரெடி பிரியாணி வந்து ஒரு ஹெவியான ஃபுட்டு. அந்த ஃபுட் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி கேஸ் சம்மந்தப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம குடிக்கும் போது நம்ம பிரியாணியை சுத்தமாக செரிமானமாக விடாது. அதே மாதிரி சூடாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருளோட ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருளை நம்ம சேர்த்து சாப்பிடும் போது செரிமானத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். செரிமானம் ஆகாமல் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து உடம்புல கழிவாக தங்கிடும். ஏற்கனவே உடல்நிலை மோசமாக இருக்கிறவங்களுக்கு, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டா அலர்ஜி இருக்குது அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது மரணம் வரை கூட கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிரியாணி சாப்பிடும் போது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, அதுவும் கேஸ் ஃபில் பண்ணப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த பழக்கத்தை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்தது மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீமு, மோர் இந்த மாதிரியான பொருட்களை பிரியாணி சாப்பிடும் போது கூட சாப்பிடாதீங்க. இப்போ நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வயிற்றில் செரிமானம் ஆகவிடாமல் நீர்த்து போக செய்யும். இதில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அசைவ உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை பிரித்து எடுக்க விடாமல் தடுக்கும். அதே மாதிரி பிரியாணி சாப்பிடும் போது ஐஸ் வாட்டர் குடிக்கவே குடிக்காதீங்க. பிரியாணி சாப்பிடும் போது ஐஸ் வாட்டர் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. செரிமானம் ஆகிறதுக்காக வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை இது கரைச்சிடும். ஸோ செரிமானம் தடைபடும். அடுத்து பிரியாணி சாப்பிடும் போது ஃப்ரூட் ஜூஸு, ஃப்ரூட் ஸ்மூதி, ஃப்ரூட்டில் செய்யப்பட்ட சாலட் இது எதையுமே சாப்பிடாதீங்க. ஏன்னா பிரியாணி ஒரு ஹெவியான ஃபுட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேலேயே நம்ம வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிடும்பொழுது, ஃப்ரூட்ஸோ அல்லது ஃப்ரூட் ஜூஸோ நம்ம சாப்பிடும்பொழுது ஃபஸ்ட்டு ஃப்ரூட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் செரிமானம் பண்ணும். ஃபஸ்ட்டு இதையே செரிமானம் பண்ணி கழிச்சு போய்டுறதுனால அதுக்கப்புறமா பிரியாணியை ஒழுங்காக செரிமானம் பண்ணாது. இதனால் நம்ம உடம்புல பலவிதமான கழிவுகள் தங்கி பலவிதமான நோய்களை உண்டாக்கும். நான் இப்படி தானே ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி வரும். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் அது ஆபத்தாக முடியாது. எப்போ நமக்கு அது ஆபத்தாக மாறுன்றதும் தெரியாது. ஏற்கனவே உடம்புல சத்து குறைபாடு இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டாவே ஏற்கனவே அலர்ஜி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பலவிதமான பெரிய பாதிப்புகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்களுமே அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி பிரியாணி சாப்பிடும்பொழுது ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்ல சுட சுட ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம். இது செரிமானம் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்களும் ஹெவியான ஃபுட் எடுக்கும் போது ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சு பாருங்கள், உடம்பு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.